Hello friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. வெல்கம் டு டெல் ட்விஸ்டர்ஸ், நான் உங்கள் டிகேடி. இந்த வேர்ல்டு பாப்புலேஷனில் 12% ஆஃப் த பாப்புலேஷன் லெஃப்ட் ஹேண்டருங்க. இது பல வருஷத்துக்கு முன்னாடி 2%ஆக தான் இருந்தது, இப்போ அது 12%ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த உலகத்தில் பிறக்கிற குழந்தைகளுடைய 40% ஆஃப் த குழந்தைகள் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணால் அபசகுணம், இட்ஸ் எ பேட் சைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ரைட் ஹேண்டராக புஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறைய வியூவர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்டராக மாறி இருக்கலாம். ஜஸ்ட் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஃபங்க்ஷன் எப்படி அப்படின்னா, நீங்கள் லெஃப்ட் ஹேண்டராக இருந்தீங்கன்னா உங்கள் ரைட் பிரெயின் உங்களை கண்ட்ரோல் பண்ணும், நீங்கள் ரைட் ஹேண்டராக இருந்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் பிரெயின் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன், ஒரு ப்ராப்ளத்துக்கு பல சொல்யூஷன் இந்த ஸ்கில் எல்லாமே இருக்கும். ஒரு ரைட் ஹேண்டர் குட் அட் மேக்ஸ், நம்பர்ஸ், லாஜிக்கல் திங்கிங், இது எல்லாத்துலேயுமே அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. இந்த லெஃப்ட் ஹேண்டர் ஸ்கில் வந்து வெறும் மனுஷங்களுக்கு மட்டும்தானா, அனிமல்ஸ் பேர்ட்ஸுக்கெலாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டுங்க. நீங்கள் மனித குரங்கு எடுத்திங்கன்னா 50% ஆஃப் த மனித குரங்கு லெஃப்ட் ஹேண்டர் தான். நீங்கள் கிளிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% அந்த கிளிகள் அவங்க லெஃப்ட் லெக்கை யூஸ் பண்ணி தான் எந்த பொருளுமே எடுக்கும். நீங்கள் கங்காரு நாய்களை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். நீங்கள் கங்காரு பார்க்க முடியாது, ஏன்னா அது ஆஸ்திரேலியாவுக்கு போகணும். நீங்கள் டாக்ஸ் உங்கள் பெட் அனிமலாக இருந்ததுன்னா ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், அது லெஃப்ட் லெக்கு தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும். பென்குயின், 100% ஆஃப் த பென்குயின், இந்த உலகத்தில் இருக்க எல்லா பென்குயினுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். அதே மாதிரி நம்ம மூதாதையர்கள் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ரிசர்ச் சொல்லுவோம். 500,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள் வேட்டையாடி சாப்பிட்ட போது அந்த மாமிசம் ரொம்ப ஆடாக இருந்தது, அவங்களால் கடிக்க முடியலன்னு அவங்க வந்து அவங்க பற்களுக்கு நடுவில் ஸ்டோனை பிடிச்சிக்கிட்டு சப்போர்ட்டில் கடிச்சிருக்காங்க. அவங்க பிடிச்ச அந்த ஸ்டோன் வந்து லெஃப்டில் தான் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. லெஃப்டுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். லெஃப்டுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த உலகம் ஃபுல்லாகவே ரைட் ஹேண்டர்ஸுக்கான உலகங்க. நீங்கள் கதவு திறக்கிறதுலேருந்து, நீங்கள் ஷர்ட்டுக்கு பட்டன் போடுறதுலேருந்து, நீங்கள் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுற வரைக்கும் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டருக்கு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும், ரைட் ஹேண்டருக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். அதே மாதிரி அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் மொபைலில் குவர்ட்டி கீபோர்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர் கேன் டைப் மோர் வேர்ட்ஸ் கம்பேர் டு ரைட் ஹேண்டர்ஸ். ஒரு லெஃப்ட் ஹேண்டரால் 3000 வேர்ட்ஸ் அடிக்க முடியும் அவங்க லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி, வர சேம் ரைட் ஹேண்டர் கேன் யூஸ் ஒன்லி 300 வேர்ட்ஸ். லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டம் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ எங்கள் ஸ்போர்ட்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்டருக்குன்னு ஒரு ஃபீல்டிங் செட் பண்ணுறது, லெஃப்ட் ஹேண்டருக்குன்னு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ரைட் ஹேண்டர்ஸ் மோஸ்ட்லி ஃபேஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ்ன்றதுனால அது ஈஸி டு ஃபேஸ் ரைட் ஹேண்டர்ஸ். ஸோ அதனால் இந்த அட்வான்டேஜை பயன்படுத்தணுன்னு இந்த டென்னிஸ் பிளேயர் நடால் இஸ் எ பார்ன் ரைட் ஹேண்டர், ஆனால் அவர் லெஃப்டில் ப்ராக்டிஸ் பண்ணி 20 கிராண்ட்ஸ்லாம் டைட்டிலும் எடுத்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர்ஸில் நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, லைக் சச்சின் டெண்டுல்கர், ஏஞ்சல்னா ஜூலி, ஜஸ்டின் பைபர், எங்க பிரின்ஸ் வில்லியம், எலிசபெத் ராணி கூட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஒரு ரிசர்ச் சொல்லுது என்ன அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மோர் செல்ஃப் கண்ட்ரோலாக இருப்பாங்க அப்படின்னு. ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ரூமில் ஒரு பாட்டில் ஃபுல்லாக சாக்லேட் வச்சுட்டு 2 செட் ஆஃப் குழந்தைங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ரைட் ஹேண்டர் குழந்தைகளுக்கு ஒரு செட்டு, லெஃப்ட் ஹேண்டர் குழந்தைகள் ஒரு செட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வெளியில் போயிட்டு வருவோம், வர்ற வரைக்கும் யார் இந்த சாக்லேட்டை சாப்பிடக்கூடாது, நாங்கள் போயிட்டு வந்துட்டு இந்த சாக்லேட்டை உங்களுக்கு நாங்களே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே வெளியில் போயிட்டு வர்றப்போ செக் பண்ணால் அந்த மோஸ்ட் ஆஃப் த சாக்லேட்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்காங்க அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் குழந்தைகள் பிறக்க காரணம் ஜெனட்டிக்ங்க. ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டராக இருந்தால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையில 1/4 குழந்தை லெஃப்ட் ஹேண்டராக இருக்க வாய்ப்பு உண்டு. லெஃப்ட் ஹேண்டருக்குன்னு ஒரு டே உண்டுங்க, அது August 13. இதை கண்டுபிடிச்சவர் டாக்டர் டீன் ஆர் கேம்பிள், 1976 தான் இதை வந்து அவர் கண்டுபிடிச்சார். August 13 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டேவாக இருக்கணும் அப்படின்ற அவர் தான் முதல்ல சொன்னார். நிலாவுக்கு போன ஆஸ்ட்ரோநாய்ட்ஸில் 7 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஆமாங்க, அப்போலோ ராக்கெட்டை வந்து நிலாவுக்கு விட்டாங்க, அந்த நிலாவுக்கு விட்டப்போ அதில் 20 ஆஸ்ட்ரோநாய்ட்ஸ் இருந்தாங்க, அதில் 7 ஆஸ்ட்ரோநாய்ட்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல் நிலாவில் கால் வைக்கும் போது அவர் வச்ச கால் லெஃப்ட், நம்ம வீட்டுக்கு வர மருமகளை வலது கால் எடுத்து வச்சு வாமானுவோம், ஆனால் அவர் நிலாவிலே லெஃப்ட் லெக் தான் வச்சுருக்காரு. நம்ம கடைசியாக வந்த 9 பிரசிடெண்ட்டில், அமெரிக்கன் பிரசிடெண்ட்டில் 5 பிரசிடெண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸுங்க. இட் இன்க்ளூட்ஸ் பாரக் ஒபாமா, பில் கிளின்டன், புஷ் அண்ட் ரீகன். அவ்வளோதான் மக்களே,
லெஃப்ட்ஹேண்டர்ஸை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கமிங் டேஸில் பார்ப்போம். வெல்கம் டு ஆல். பாய். சியர்ஸ்.